ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய ரெசிபி நாம் பார்க்க போகிறது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது, ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலைன்னா ஒரு 5 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிங்க்ஸ் தான் இது. குயிக்காகவும் செஞ்சிடலாம். இதை சாப்பிட்டோம்னா ஹெவியாக ஃபீல் பண்ண தேவையில்லை. கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் கோதுமை மாவும் தேங்காய் பூ வெல்லம் நாட்டு சர்க்கரை இதுதான் இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ். தேவையான அளவு வந்து ஏலக்காய். ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட்ஸு, ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு கடாயில் நீங்கள் வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. அந்த நெய்யில் நான் 2 பேருக்கு உண்டான குவான்டிட்டி அளவு சொல்கிறேன். 4 டீஸ்பூன் வந்து கோதுமை மாவு எடுத்துக்குங்க. கோதுமை மாவை அதிகம் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறீங்கன்னா மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. 2 பேருக்கு 4 ஸ்பூன் கோதுமை மாவு போதும். அடுப்பை சிம்மில் வச்சு அந்த நெய்யில் நல்லா அந்த மாவு வாசனை வர அளவுக்கு சிம்மிலே வச்சு கருக விட்டுடாமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் வரும். வறுத்து எடுத்த மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சுத்தமாக கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு விட்டு கீழே இறக்கி வச்சு கூட நீங்கள் அந்த கட்டிகளெல்லாம் சுத்தமாக இல்லாமல் கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு நீங்கள் அதில் தண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா அந்த மாவு வெந்து உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் குடிக்கிற பதத்துக்கு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி அதனால் 2.5 டம்ளர் வச்சுக்கிங்க. அதில் நல்லா அது நல்லா ஒன்று சேர்ந்து எல்லாம் கொதித்து அந்த லெவலுக்கு அது வந்துடும். அதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்குங்க டேஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக. அது நல்லா மாவு வெந்து நம்ம குடிக்கிற பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ கல் மண் இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக சேர்த்துக்குங்க. இல்லை மண்ணுலாம் இருக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கனாக்கா காய்ச்சி வடிகட்டி சேர்த்துக்குங்க. அது கூட வந்து தேங்காய் பூ, நல்லா ஃப்ரெஷ் தேங்காவை திருவி நல்லா பாலோடு இருக்கிற தேங்காய் பூவாக 1 டம்ளருக்கு 2 ஸ்பூன் அப்படிங்கிற மாரி 4 ஸ்பூன் வந்து அதில் சேர்த்துக்குங்க. 2 பேருக்கு உள்ள குவான்டிட்டியோட அளவு வந்து இதை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கிங்க. மாவை வந்து அதிகம் சேர்த்துடாதீங்க. எப்பொழுதுமே கம்மியாக சேர்த்திங்கன்னா இது ஆறின உடனே கொஞ்சம் திக்னஸ்க்கு வந்துடும். இப்போ இதில் 2 ஏலக்காவை பொடிச்சு இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதில் போட்டுக்குங்க. ஏலக்காயை போட்டு 1-2 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த தேங்காய் பூவோட பால் அந்த ஏலக்காய் ஃப்ளேவரு எல்லாம் சேர்ந்து கொதித்து 1-2 நிமிஷத்துக்கு கொதித்தா அந்த ஃப்ளேவர் வரும். அது மாதிரி பார்த்துக்குங்க. இது ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளேவராகவும் சேம் டைம் குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நான் நிறைய டைம் நாங்கள் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் இதை குழந்தைங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா நமக்கு ரொம்ப ஹெவியாக தோணாது. லைட்டாக சாப்பிட்ட ஃபீலிங், சத்தாக சாப்பிட்ட ஃபீலிங் கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது, கம்மி இன்க்ரீடியன்ட்ஸில் செய்யக்கூடியது இந்த ட்ரிங்க்ஸு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஒரு டைம் செஞ்சீங்கன்னாக்கா அடிக்கடி இந்த ட்ரிங்க்ஸை வந்து நீங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்டு குடிப்பாங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். மாவை மட்டும் ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.